ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மும்பையில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி தாங்க. இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்ல முடியாது, பட் இதுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். நான் போய் பார்க்க போகிறேன், நீங்களும் என் கூட வந்து பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ ட்ரெயின், மெட்ரோ அப்படின்னலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது அந்தேரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இதோட பேர் வந்து மகாகாளி கேவ்ஸ். நம்ம இப்போ மகாகாளி கேவ்ஸ் வந்து என்டர் ஆகிட்ருக்கோம். இதோட ஆக்சுவல் ஒரிஜினல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காண்டிவைட் கேவ். இது வந்து காண்டிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பேர் வச்சுருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரொம்ப காலம்னா 100 வருஷம்னு நினச்சிடாதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது புத்திசம் இருக்கும்போது, அதாவது 2nd centuryலிருந்து 6th century பிஃபோர் காமன் எரா அண்ட் டியூரிங் காமன் எரா, இந்த டைமில் தான் வந்து இந்த கேவ்ஸை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புத்திஸ்ட் மாங்க்ஸ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரானோடனே அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம மும்பை ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா இந்த கேவ்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேவ்ஸ்னுலாம் சொல்ல முடியாது. இங்கே டோட்டலி 19 ராக் கட் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ராக்ஸ்லேருந்து குகை குகையாக அவங்க வந்து என்கிரேவ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து புத்திஸ்ட் தங்குறதுக்கான ஒரு இடமாக தான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1st centuryலேருந்து 6th century வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தங்குறதுக்கு, அவங்க ப்ரீச் பண்ணுறதுக்கு, அவங்க வழிபடுறதுக்கு அண்ட் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து குட்டி குட்டி குட்டியான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக ஒரு குகைன்னு தான் சொல்லணும். இது ஏன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்தேரி வந்து ஒரு ஹாட் ஸ்பாட் இன் மும்பை, ரொம்ப பிஸியான ஏரியா. பட் அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கேவை இன்னும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இந்த கேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புத்திஸ்ட் மொனஸ்ட்ரி, அதாவது விஹாராஸ், சான்ஸ்கிரிட்டில் விஹாராஸ் அப்படின்னா மொனஸ்ட்ரி. மொனஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்குற இடம், ப்ரே பண்ணுற இடம், ஸ்பீச் கொடுக்குற இடங்கிறது மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது வந்து சாலிட் பிளாக் பெசால்ட் ராக் அப்படிங்கிற ஒரு ராக்லேருந்து பில்ட் பண்ணப்பட்ட கேவ் தாங்க. அதாவது இது என்ன ராக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வொல்கானிக் ட்ராப் பிரிசியா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா வால்கனோஸ் இருந்திருக்கும் போல் இந்த இடத்துல. வால்கனோஸ்லேருந்து வர்ற லாவா வந்து அதில் இருக்கிற மண் கல்லோடு சேர்ந்து மறுபடியும் அந்த லாவாவில் இருக்கிற லிக்விட் மறுபடியும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி உருவாகிற கல்லுலேருந்து வந்த ராக்லேருந்து பில்ட் பண்ணப்பட்ட கேவ் தான் இது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, இது வந்து நாளுக்கு நாள் அது வந்து வேர் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும், விதர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை தண்ணியை வந்து சேகரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால்தான் இது வந்து ஒரு பிளாக்கிஷ் ஷேடில் இருக்குது உங்களுக்கு இந்த மொனஸ்ட்ரி. அண்ட் இது மொனஸ்ட்ரியிலேருந்து எப்போ மகாகாளி கேவ்ஸ் ஆனதுக்கான அறிகுறியே எங்கேயுமே இல்லை. மகாகாளி கேவ்ஸ்ன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு மகாகாளி டெம்பிள் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 9:00 ஈவினிங் 5:00 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃப்ரீ தாங்க என்ட்ரி. அண்ட் இது வந்து ஒரு 9th கேவ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேவ் இந்த என்டையர் இதுலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த நடுவில் இருக்கிற இந்த ஹெமிஸ்பிரிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்தூப்பான்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ப்ரேயர் ஹால் இந்த ஸ்தூப்பாக்கு சுற்றி உட்காந்து தான் வந்து மாங்க்ஸ் எல்லாம் மெடிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து தான் ப்ராப்பர் கதைன்னு எனக்கு தோணுது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இது வந்து லிங்கம்,
செருப்பு போட்டுட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அண்டு இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணி ஸ்கல்ச்சர்ஸ் இருக்குது. இது வந்து புத்திஸ்ட் மித்தாலஜி அண்ட் புத்திஸ்ட் மாங்ஸோட ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதோட ஃபேஸுமே இல்லை, எல்லாமே வந்து உடஞ்சி போயிருக்கு, இது வந்து விதராயிருக்கு. சில பேர் சொல்கிறாங்க யாரோ உடச்சிட்டாங்க, சில பேர் சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது அப்படி ஆயிடுச்சுன்னு. பட் இப்போ தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை மறுபடியும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரதான் சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே மியூட்டிலேட்டட் ஸ்கல்ச்சர்ஸாக தான் இருக்குது. இது ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியும் எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு கேவாக தான் இருக்குது. குவாண்டிஃபைட் கேவ்ஸ்லேருந்து மகாகாளி கேவ்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஸ்டில் ரொம்ப ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகாமல் இந்த பியூட்டி ஆஃப் திஸ் கேவ் வந்து நீங்கள் டெஃபினெட்லி இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்தேரிங்கிற ஒரு ஹாட் ஸ்பாட்டில் சிட்டிக்கு நட்டு நடுவில் இருக்கிற ஒரு கேவ் தாங்க. இங்கேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மும்பை சிட்டியோட வியூ உங்களுக்கு தெரியும். நாங்கள் சண்டே போனதுனால ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. பட் அதர்வைஸ் இது வந்து ரொம்பவே க்ரௌடடான ஒரு ஏரியா, அதனால தான் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மும்பைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த கேப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஐ சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.